கடவுள் தன்மை அடைய என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்பேட்ட மனைவியா இருந்தால் நான் வணங்கக்கூடிய அவள் திருவடியை வணங்குவேன். அவள் 25 வயசு 30 வயசா இருந்தாலும் சரி அவள் பாதத்தை விழுந்து ஆசி கேட்பேன். நான் நீயே என் நீயே வாழ வேண்டும் வாழ்க வேண்டும் தாயே என்று அவள் பாதத்தை விழுந்து வணங்குவேன். அப்படி ஒரு இந்த கூட்டத்தில் அப்படி ஒரு இருந்தாலும் இந்த பண்புகளை மேற்கொண்டால் நிச்சயமாக கடவுள் தன்மை அடைவாள் அவள். நிச்சயம் நான் அவங்களுக்கு கடவுள் அவள். அப்பேற்பட்டு இல்லறத்தான் இருந்தால் உலகத்தை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையின் செம்மையாக நடத்துகின்ற இல்லறத்தான் இருந்தால் நான் வணங்கக்கூடிய கடவுள் அவன். நான் நிச்சயமாக பாதத்தை விழுந்து வணங்கினேன். அப்போது என்ன செய்கிறான்? நன்கு அறிந்த இல்லறத்தான் உயிர் கூட செய்ய மாட்டான், புலால் உண்ண மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், நெறி தவறி பொருள் சேர்க்க மாட்டான். கேட்கிறான் ஆசானே, நிறைய பொருள் சேர வேண்டும், நிறைய செல்வம் வேண்டும், எனக்கு ஏழை இல்லம்புகள் கண்ணதானம் செய்ய வேண்டும், விருந்து ஓசரிக்க வேண்டும், உறவினர்களுக்கு பொருள் செய்ய வேண்டும், நல்ல நண்பர்களுக்கு பொருள் செய்து வேண்டும், உடன் பிறந்தவருக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டும், எனக்கு செல்வம் பெருகணும். நல்ல மகன்டா நீ, சரியான ஆள்டா நீ, நீ நடிகண்டா. இத்தனையும் கேட்குறான், எனக்கு நிறைய செல்வம் வேண்டும், நான் மேற்கொண்டு சின்ன வியாபாரம் செய்கிறேன், ஒரு தொழில் செய்கிறேன், அது மூலம் எனக்கு நிறைய செல்வம் வேணும். எப்படி நாலு பேர் கூட்டு செல்வம் வச்சு விரும்புன்னு செல்வம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு தெரியும், இந்த பொருளை கடவுள் கொடுத்ததே நற்காரியம் செய்து ஜென்மத்தை கடத்தெட்டுவதுக்கு தான். அருள் என்னும் அன்பின் குலவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னா. அருள் என்னும் அன்பின் குலவி. அன்பு என்று சொல்லப்பட்ட தாய், அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தை பெற்றெடுத்தா, அது யாரையா வளர்க்குறதுண்ணா? பொருள் என்று சொல்லப்பட்ட தாய், வளர்ப்பு தாய் தான் வளர்க்க முடியும்னா. நீ என்னதான் கருணை காட்டலாம், பசி ஐயோ பாவங்களா, வேணுமே காசு, ஏழையிலேயவன்னா பசியோடு வர்றான், ஐயா ஒரு 4 பேர் நடந்தே வர்றேங்கய்யா, வெளியூர் நீங்கள் தான் அன்னதானம் செய்த பசி சார், யாரும் ஏழையிலேருந்து தான் உதவி செய்து கேள்விப்பட்டுனேன். ஆம் உண்மைதான், பயப்படாதே. உடனே மனைவியை கூப்பிட்றான், தகுதியில் தாய் இல்லை அவ, அவன் மனைவியாவ இல்லை, அவனுக்கு தாய் அம்மா. நீ அம்மான்னு சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி, அம்மா இந்த 4 பேர் வந்திருக்காங்க, ஏதோ வழிபோக்கர்கள் பசி ரெண்டு பார் சாப்பாடு போடணுமா? இல்லையா, இந்த ஒரு மணி தரேன். உடனே ஆக்குறா, ஒரு ரசத்தை வைக்கிறா, ரெண்டு ஊருக்காய் வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு போடுறான். அப்போ தான் அவளை பார்க்கணும், மனம் வணங்கணும். என் தாய் அவள், மனைவி இல்லை, என் கண்ப ஜென்மத்தை கடத்திட்டு வந்த தாய் இருக்கிறாள் வீட்டுக்குள்ளே. யாரம்மா அந்த அம்மா? மனைவியும் என் தாயும் அவள் தான். உங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு போட்டல்லவா சுவையா, மனமோந்து பசியந்து அறிந்து உனக்கு சாப்பாடு போட்டல்லவா? அவள் உனக்கும் தாய், எனக்கும் தாய், மனைவி தான் எனக்கு தாய், என்னுடைய புண்ணியத்துக்கு துணை இருக்கிறாள்வா அவள், அவள் எனக்கு அந்தரங்க தாய், மனைவி ஒரு இறைவில் மனைவி பகலில் தாயாக இருக்கிறாள். அப்படி அந்த அதுக்கு என்ன வேணும்னா, பணம் வேணும் இல்லவா? பணம் எங்கேருந்து வரணும்? நீ செய்த பூஜையால் வரும். கேட்கிறையல்ல வாசா ஞான பண்டிதனே, ஞான பண்டிதா அகத்தீஷா நந்தீஷா, செல்வம் வேணப்பா எனக்கு, நிறைய செல்வத்தை கொடு, இந்த அருள் என்ற குழந்தையை வளர்க்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.